தானியங்கி மதுபான இயந்திரங்களை மூடும்படி தமிழக அரசை அன்புமணி எச்சரித்தார். தமிழக அரசு மது விலக்கு கொள்கையில் இன்னும் தெளிவாக இல்லை. அதிலும் அதை இந்த துறையை சார்ந்த அமைச்சர் அவர்கள் மது விலக்கு சம்பந்தமாக சரியான முறையிலே புரிதல் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். தொடர்ந்து மதுவை மேலும் எப்படி அதிகப்படுத்தலாம், அதிகமாக விற்கலாம் என்று அவருடைய துறை பல புதிய திட்டங்களையும் புதிய யோசனைகளும் செய்து வருகின்றார்கள். இது கண்டிக்கத்தக்கது. 45,000 கோடி ரூபாய் மதுவால் வருமானம் தமிழக அரசுக்கு ஆண்டுதோறும், அதாவது தமிழக அரசினுடைய வருவாயில் 1/3 வருவாய் மதுவால் வருகிறது என்று நினைத்தாலே வருத்தம் மட்டுமில்லை, கோபமாக இருக்கிறது. ஆட்டோமேட்டிக் ஆல்கஹால் வெண்டிங் மிஷினை உடனடியாக மூடணும். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் ஓபன் பண்ணிக்கலாம். அது என்ன, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்னா காலையில் 9 மணிலேருந்து 10 மணிக்கா மூடிட்டு போகிறாங்க? இதெல்லாம் நிச்சயமாக அதை மூடலைன்னா நாங்கள் வேறு விதமான நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். ஏன்னா இதெல்லாம் வந்து மக்கள் விரோத செயல்கள். இதெல்லாம் அதனால் இது வந்து உடனடியாக தமிழக அரசு இதை மூடணும். இது வந்து மதுவை பிரபலப்படுத்துகின்ற செயல். இது